ஆலா ஹஸ்ரத் சொன்ன மாதிரி அஹ்ல பைத்துனுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துனுடைய பாரம்பரியத்துல பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் நூறு தான். ஒவ்வொரு பிள்ளையும் நூறு தான். விளக்கம் தெரிய வேண்டுமா? நீங்க விளங்கிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அன்னை ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துனுடைய திருப்புதல்வி, ரசூலுல்லாஹ்வுடைய திருப்புதல்வி, அஸருடைய தொழுகையை தொழுது விட்டு ஹாமிலா ஹமலா இருக்கிறாங்க. ஹசன் ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய வயிற்றில் நிறை மாத கர்ப்பமாக இருக்காங்க. அஸருடைய தொழுகை நேரம் வந்துச்சு. முசல்லாவை விரித்து அஸர் தொழுகிறார்கள். அஸர் தொழுது முடிச்ச உடனே ஹசன் அல்லாஹ் தஆலா பிறக்கிறாங்க. இமாம் ஹசன் ரழியல்லாஹு தஆலா பிறக்கிறாங்க. இமாம் ஹசன் அல்லாஹ் தஆலா பிறந்துட்டாங்க. அடுத்து மக்ரிபுடைய வக்து வருகிறது. மீண்டும் அன்னை ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா ஒரு செஞ்சாங்க, மக்ரிபை தொழுதாங்க. 40 நாளைக்கு தொழ முடியாதுங்க. எந்த பொம்பளை இருந்தாலும் ஹவ்வாவுக்கே அந்த திருப்தி இல்ல, ஹவ்வாவுக்கே அந்த சிறப்பு தன்மை கிடையாது, மரியமுக்கு உள்ள கூட அந்த சிறப்பு தன்மை இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபி தாவூதுல ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்கிறது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என் மகளை தவிர வேறு யாருக்கு இந்த சிறப்பு தன்மை இந்த பூமியில? எந்த பொம்பளை கிடையாது. என் மகளுக்கு மட்டும் தான் இந்த சிறப்பு தன்மை. ஏன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏன் இந்த சிறப்பு தன்மை தெரியுமா? என் மகளுக்குள்ள ஏன் இந்த ரத்தக்குறி காட்டப்படவில்லை தெரியுமா? என்னுடைய பாரம்பரியமே 100 தான். அதனால நீ 100 அட்ரஸ் தேடிட்டு போகாத. என்னுடைய கலீஃபாக்களை நான் அங்கங்க வச்சிருக்கிறேன். ஏ, என் நுபுவத்து மறைந்து விட்டது. என் நுபுவத்து வெளிச்சத்தில் இருந்து இப்போது மறைந்திருக்கின்றது. அதையே தான் கொஞ்சம் கவனிக்கணும். இந்த இடத்துல கொஞ்சம் கிரிட்டிக்கலான விஷயம், என் நுபுவத்து இப்போது மறைந்திருக்கிறது, ஆனால் அதையே தான் விலாயத் என்ற பெயரில் நான் வெளியே கொண்டு வந்திருக்கிறேன். அதையே தான் நான் விலாயத் என்ற பெயரில் வெளியே கொண்டு வந்திருக்கிறேன். என்னை பார்க்க வேண்டுகின்றவன், என்னை தரிசிக்க வேண்டுகின்றவன், என்னுடைய கல்வியை, என்னிடத்தில் உள்ள ஞானத்தை தெரிந்து கொள்ள விரும்புகின்றவன் என் ஹலீஃபாவை சென்று பார்க்கட்டும் என்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் மனித தத்துவம். என்ன மனித தத்துவம்? இதை தவிர வேறு மனுஷனுக்கு வரும் தத்துவம் இல்லை.